வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சின்ன சைஸ் பிரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட ஓரங்கள் வந்து கருகின மாதிரி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை ரெண்டாக மூணாக பிச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்போ இந்த குலோப் ஜாமுக்கு பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரைக்கு நீங்கள் ஒரு கப் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பாகு காஞ்சி வரட்டும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே இதில் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்காக. இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா சிறு கம்பிப்பதம் வரணும். நிறைய நேரம் பாகு காய்ச்சி விட்டுறாதீங்க, அது வந்து சர்க்கரை சர்க்கரையாக தங்கிரும். பாருங்கள், லைட்டாக சிறு கம்பிப்பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது நல்லா விரிசல் இல்லாத சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பொறிக்கும் போது வானலில் போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக தள்ளி விட்டுட்டே இருங்க அந்த எண்ணெயை. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் தீஞ்சி ஒரு பக்கம் வேகாத மாதிரி ஆயிரும். இப்படி நீங்கள் மாற்றி விட்டுட்டே இருக்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா பிரெட் நல்லா வெந்து வறுக்கும். ரொம்ப குயிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். பாகு ஆறிடக்கூடாதுங்க, கொஞ்சம் சூட்டோடு இருக்கும் போதே சேர்த்துணும். சப்போஸ் உங்கள் பாகு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அனலில், அதாவது அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறுனுச்சுன்னா நம்மளோட டேஸ்டியான பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியான பிரெட் குலோப் ஜாமுன் ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ.